பெங்களூர் வந்து நம்ம ஆட்டோவில் போனோம், பஸ்ஸில், ட்ரெயினில், பைக்கில் எல்லாத்துலேயும் இது பண்ணிட்டோம். அடுத்து நம்ம வந்து இப்போ ட்ரை பண்ண போகிறது மெட்ரோ. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறீட்டு ஆப்போசிட் ஸ்பீடு மெட்ரோ இருக்கும். நம்ம ஆல்ரெடி சென்னையில் மெட்ரோவில் இது ட்ராவல் பண்ணியிருப்போம். இங்கே மெட்ரோ ஏகப்பட்ட இடத்துல மெட்ரோ ஆகிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனால் டிராஃபிக்லேருந்து விடுபடலாம் அப்படின்றதுக்காக மெட்ரோ கொண்டு வந்துட்டுருக்கேன். நிறைய இடத்துல மெட்ரோ வேலையாகிட்டே இருக்கா எல்லா இடத்துலையும். ட்ரெயினில் வரும்போது பார்ப்போம்ல, அந்தமாதிரி இடத்துல மெட்ரோஸ் நிறைய இடத்துல வேலையாகிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணேன், காலையில் பைக் எடுத்துகிட்டு போகும்போது ஒரே ஒரு ரயில்வே ட்ராக்ல கீழே இறங்குறதுக்கு மிஸ் பண்ணேன். திரும்ப 3 கிலோமீட்டர், அங்கே லொக்கேஷன் போகிறதுக்கு 1.5 கிலோமீட்டர் தான் இருந்துச்சு. திரும்ப போகிறதுக்கு 3 கிலோமீட்டர் சுற்றி வந்து ரிட்டர்ன் அந்த இடத்துக்கு வரளவுக்கு ஆகிப்போச்சு. அப்படின்னா இங்கே இருந்து பிடிச்சோம்னா அந்த அங்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் தாட்டி தான் அங்கே ஒரு டர்ன் ரைட் இருக்குது. அங்கேருந்து ரிட்டர்ன் வந்தோம்னா அது அந்த மாதிரியான சூழலில் காலையில் மாட்டிக்கிட்டேன். அதனால் இப்போ நம்ம மெட்ரோவில் போகணும். மெட்ரோவில் எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிக்கெட் இருக்கணும். மெட்ரோவில் வந்த உடனே செக்கிங் இருக்குது. ஃபஸ்ட் விஷயமா மெட்ரோவில் செக்கு செக் பண்ணிட்டு தான் மெட்ரோவில் உள்ளே விடுறாங்க. ஆனால் அங்கே வீடியோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரில. செக்கிங் இடத்துல மேக்ஸிமம் செக்யூரிட்டிஸ் செக்கிங் பண்ணுற இடத்துல மேக்ஸிமம் வீடியோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாது. அதனால் வீடியோ எடுக்கலை. எந்த மெட்ரோ போனாலுமே அதோடைய நீட் அண்ட் க்ளீன் தான். இங்கே வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. பேசுகிறதுக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. நாம தான் நான் இருக்கணும், அதனால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரிவிச்சுக்காது. எதுவும் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா எஸ்வி ஏடிஎம் எல்லாமே நம்ம நார்மலாக மேலே என்னென்ன ட்ரெயினில் இருக்கும் அது எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இந்த மெட்ரோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 150 ரூபா +50 ஒரு நாளைக்கு, எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம், எவ்வளோ வேணாலும் போய்க்கலாம். அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸும் மெட்ரோவில் கொடுக்குறாங்க. வீலக்கா பல்ப் வாங்கிட்டு இருந்தானே மெட்ரோலியே. அது என்னன்னா ஆல்ரெடி போனேன், சரி வீடியோவுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டு இது பண்ணலை. பஞ்சரணப்பள்ளி கெங்கேரி என்ன ரூட்டில் தான் போகணும்னு, பையனப்பள்ளி சைடில் தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். எந்த பிளாட்ஃபார்ம்னு கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு ஒரு இது பெரிய ஒரு இதாக போச்சு, ட்விஸ்ட்டாக போச்சு. ஆனால் அது மெஜஸ்டிக்கில் இவ்வளோ கூட்டம், என்னோட எங்கே போனாலும் கூட்டமாக வேறு இருக்குது. இங்கே பாருங்க, கூட்டமாக ட்ரெயினுக்குள்ளேயும் கூட்டம், உள்ளே ஏறுறதுக்கு இடம் இருக்கணும் தெரியலையே. உள்ளே வந்துட்டோம், எல்லாருமே இங்கே இருந்து உள்ள இடம் தான் இருக்குது. ஏறணும். இது நார்மலாக ரோட்டில் வந்து ஒரு 27 நிமிஷம் காட்டுச்சு, பைக்கில் வந்து 19 நிமிஷம், பஸ்ஸில் 27 நிமிஷம் காட்டுச்சு. ஆனால் ட்ரெயினில் ஒரு 6 நிமிஷம் வந்துடும் மெட்ரோ ட்ரெயினில். ஆனால் என்ன மெட்ரோ ட்ரெயின்லேயும் கூட்டம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கே எல்லா இடத்துலையும் கூட்டம் தான். பெங்களூர்னா கூட்டம் தான், ஆனால் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஒரு நாளைக்கு இதை கவனிக்கலை அப்படின்னா எத்தனை பேர் வந்து போகிறாங்க இந்த இடத்துல, தொடர்ந்து எல்லா நாளும் இந்த இடத்துல வந்து போகிறாங்க. நாம் அந்த இடத்துக்கு வந்தோம்னா மட்டும்தான் அந்த அறையா இது தெரிஞ்சுக்கணும். எல்லா பக்கமும் எக்ஸிட் எக்ஸிட் தான் போட்டிருக்கேன். நான் எக்ஸிட் ஏக்கணும் அவங்களுக்கு தெரியல, அதாவது காணோம் அப்படின்னு சொல்லக்கூடாது, அது தெரியல அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். வா உள்ளே வந்துட்டேங்க அப்படின்னா வெளியில் என்ன நடந்துட்டுருக்குன்னு கூட தெரியாது. அவங்க உள்ள அந்த ஸ்நாக்ஸ் கடை அது இதுன்னு மட்டும்தான், மற்றபடி எல்லாமே க்ளீன். மெட்ரோ அப்படின்னா க்ளீன் தான், இவ்வளோ க்ளீனாக வச்சுட்ருக்காங்க. ஆனால் ஏன் ஜென்ரலாக வெளியில் வச்சுட்டுருக்கிறதில்லை அப்படின்னு தான் தெரியல. மெட்ரோவில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் வச்சு நம்ம எக்ஸிட் எப்படி போகிறதுன்னு தெரியல. எக்ஸிட் கேட்ஸ் தான் இருக்குது. ஆனால் எங்கே எக்ஸிட் போகிறதுன்னு தெரியல, இல்லை வெளியே தான் எக்ஸிட். ஆனால் எக்ஸிட் தான் கீழே தான் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக என்னென்னா இந்த மெட்ரோ டவுனில் இருக்குது, 4 ஃப்ளோர் கீழே இறங்கி மேலே இருக்குது. அதாவது கிரவுண்டிலேருந்து 4 கீழே டவுனில் இறக்கி வச்சுருக்காங்க இந்த மெட்ரோ. அதெல்லாம் தெரியுது, நம்ம மெட்ரோ மேலே தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் மேலே தேடிட்டு இருந்தேன். அது லெஃப்ட்டில் அப்படியே எக்ஸிட்டில் எதுன்னு எனக்கு தெரில, அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. எல்லோரும் வெளியில் போயிட்டுருக்காங்க. எக்ஸிட் ஆகும்போது நம்ம போட்ட காயினை உள்ளே போட்டோம்னா வச்சுக்கேன், எடுத்துக்கலாம், அவ்வளோதான், நம்ம போயிட்டே இருக்கலாம். ஐ லவ் இன் இண்டியா, நம்ம மெட்ரோ ஃபோட்டோஸ் எடுத்துட்ருக்கோம். நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். செல்ஃபி பாயிண்ட் இருந்துச்சா, செல்ஃபி எடுத்தோம், எல்லாமே இதுவாக போச்சு, எல்லாம் பிளாக்காக வர ஆரம்பிச்சுக்கிற பசங்க. சரி செல்ஃபி தான் வருதுன்னு ஃபோட்டோ எடுக்க சொல்லி ஒருத்தர் இருந்தார், அப்புறம் ஃபோட்டோ எடுக்க சொல்லி கொடுத்தேன், அதுவும் எல்லாமே பிளாக்காக போயிடுச்சு. அதனால் நம்ம மெட்ரோ எப்படின்றதுன்னா டிக்கெட்டு எடுத்துக்கணும், டிக்கெட் எடுத்து அதில் போட்டோம்னா ரிட்டன் அதே டிக்கெட்டை அவங்க வாங்கிக்கிறாங்க. குப்பை இல்லை, டஸ்ட் இல்லை,
அது பொல்யூஷன் இல்லை, அதனால் மெட்ரோ யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஸ்பீடாக போகணும், டிராஃபிக் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. பெங்களூரில் நிறைய இடத்துக்கு மெட்ரோ வந்திருக்கு. மெட்ரோ சிம்பிளை மேப்பில் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம்னா ப்ளூ கலரில் இருக்கிற இடம் எல்லாமே மெட்ரோ பயணம் தான். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நெய்ரேஸில் மெட்ரோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து அங்கே போய் ட்ராவல் பண்ணி போகிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். எனக்கு அதுதான் பெஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ராஜி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.